கண்டனத்திலேயே பிரவர்த்திக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு விதமான கண்டனம். 18வது ஸ்லோகத்துல காரியம் நைவார பேரன் அப்படின்ற ஸ்லோகத்தினால பரமானு காரணவாதத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்லி கண்டித்தார். அதன் பிறகு ஆனந்தியம் அவயவ ஆனந்தியமானது பரமாணு எவ்வளவு தூரம் போறதோ அவ்வளவு தூரம் சொல்லணும், அதாவது ஒரு விசிராந்தி ஒரு முடிவு இருக்கணும் அப்படி இருந்தாதான் சொல்ல முடியும்னு கேள்வி வந்தது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய உதாரணம் காமிச்சு ஒரு திரவியத்துவம் பிருதிவித்துவம் அந்த மாதிரி மாசங்கள் பக்ஷங்கள் இதெல்லாம் எங்க முடியறது? ஆனாதியான இந்த பரம்பரைகள்ல இவ்வளவுதான் முடியறது, இவ்வளவுதான் இதுன்றது கிடையாது. அதனால இந்த கேள்வியே வராது. அதனால பரமானுல தான் முடிக்கணும் அப்படின்னு தேவையில்லை அப்படின்னா சாதிச்சு முடிச்சுட்டார். இப்போ இதன் பேர்ல இன்னொரு ஒரு விஷயம் சாதிக்க போற, அவ பேர்ல தூஷணம் தான் காணாதாள். வைசேஷிகார் சொல்ற விஷயத்துல தூஷணம் தான் திருப்பி வரப்போகுது. என்ன தூஷணம் அப்படின்னுட்டு பார்க்கணும். பிரம்மசூத்திரங்கள்ல ஆரம்பணாதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு. அந்த அதிகரணத்துல வைசேஷிகால் வந்து நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறார். காரணமும் காரியமும் வேற வேறையா இருக்கும். காரணமும் காரியமும் வேற வேறையா இருக்கும் அப்படின்ட்டு அவ சொல்றா. இத வந்து சர்வார்த்த புத்தியில ஆரம்பத்திலே இந்த ஸ்லோகத்தை வியாக்கியானத்துல சாதிக்கிறார். காரியமும் காரணமும் ஒன்றுதான், வேறு வேறு அல்ல நம்ம சித்தாந்தம். ஆனால் வைசேஷிகள் அது மாதிரி கிடையாது அப்படின்னு சாதிக்கிறார். அவ வந்து அதுக்கு நிறைய ஹேதுக்களை சொல்ற. என்ன ஹேதுக்கள் அப்படின்னு சொன்னோம்னாக்க, பேர் பேர் வேற, காரணத்துக்கு பேர் வேற, காரியத்துக்கு பேர் வேற. காரணத்துக்கு இப்ப நம்ம வந்து தந்து படம் திருஷ்டாந்தம் சொல்றோம். தந்து படம் திருஷ்டாந்தம் சொன்னோம்னாக்க காரணமா இருக்கிறது நூல் அப்படின்னு சொல்றோம். அதே காரியத்தை துணி அப்படின்னு சொல்றோம். அதனால தந்து பட திருஷ்டாந்தம் வரிசையா சொல்ற சங்கியா வேதாது அந்த மாதிரி சங்கியா பேதாது வியவஹார பேதாது ஞான பேதாது ஆகார பேதாது கால பேதாது இந்த மாதிரி காரக வியாபார வையத்தியாது இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றாரு. அது என்னது அப்படின்னாக்கா பேர் மாதிரி இருக்கு. காரணத்தை பார்க்கும் பொழுது காரணம் மண்ணு காரியம் கடம் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி காரணத்துல சங்கியம் இருக்கு, நிறைய நூல் காரணம் நிறைய மண்கள் அப்படின்னு காரணத்துல இருக்கு. ஒரே ஒரு கடம் ஒரே ஒரு வஸ்திரம் அப்படின்னு தான் லோகத்துல சொல்றோம். இப்ப காரணமும் காரியமும் ஒண்ணுன்னு சொன்னீங்கன்னாக்க இப்ப இந்த மாதிரி நாம பேதம் இருக்கு, பேர் பேதம் இருக்கு, அது மாதிரி சங்கியா பேதம் இருக்கு. அதே மாதிரி விவகாரம் முதலுடைய செயல் என்ன செயல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரு துணியை கொண்டு வஸ்திரத்தை பண்ணலாம், மண்ணை கொண்டு கடத்தை பண்ணலாம். ஆனால் வஸ்திரத்தை கொண்டு நாம என்ன பண்ணலாம், உடம்ப ஆச்சாதனம் பண்ணிக்கலாம் முடிக்கலாம். இப்ப இதனுடைய உபயோகமே வேறையா போயிடுது. அந்த மாதிரி கடத்தினால ஜலம் எடுத்து வரலாம், பிரசாதம் பண்ணலாம், இந்த மாதிரி போறது அது.
ஆக வியவகார பேதமும் இருக்கு. அந்த மாதிரி ஞான பேதமும் இருக்குது. ஞானம் நம்ம வந்து பாக்குறதுன்னா இது வேறையா இருக்கு, அது வேறையா இருக்கு, அதனுடைய துணியை கொண்டு வா, இடத்தை கொண்டு வா அப்படின்னு நம்ம மனசுல என்ன ஞானம் வந்தது. ஆனா நூலை கொண்டு வா, மண்ணை கொண்டு வான்னு என்ன ஞானம் வருது, அது வேறையா இருக்கு. அதே மாதிரியாக ஆகாரமும் வேறுபட்டதா இருக்கு. வடிவம், வடிவம்னு சொன்னாக்கா ஒரு மண் அப்படின்னாக்கா அது மண் கட்டியாக இருக்கு. கடம் அப்படின்னா எப்படி இருக்கு, பொருத்து புத்த உதராகாரமா இருக்கு, பெரிய வயறு கடத்துக்கு, வாய் சிறியதா இருக்கு. இத மாதிரி அதுக்கு இருக்கு, மண்ணுக்கு வேற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே வேற வேறையா இருக்கு. வேற வேறையா இருக்கிறதுனால இது வந்து ஒண்ணுதான், காரணமும் காரியமும் ஒண்ணுதான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, இவா இந்த ஸ்லோகத்தினால சொல்ல போறது இந்த பிரதானமான இதுதான், காரணமும் காரியமும் வேற வேறேன்னு சொல்ற சித்தாந்தத்தை துரோகணம் பண்ணணும் அவளுடைய சித்தாந்தத்தை. அதே மாதிரியாக அவயமும் வேற, அவயதி வேற அப்படின்னு அவ சொல்றார். ஏற்கனவே அதை பார்த்துட்டோம், அவயவ வேற, அவயவிக வேற அப்படின்னு. அதுலயும் இது மாதிரி இத்தனை பேதங்கள் வரும். காரண திசையில அவயவங்களா இருக்கு, காரிய திசையில அவயவியா இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம். அவ சொல்ற வைசேஷிகா இப்போ அதையும் கண்டனம் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி காரணமும் காரியமும் வெவ்வேறுதான் இருக்குது, அதனால அவயவங்களும் அவயவியும் வேற வேற அப்படின்னு அவ சொன்னாக்க அதற்கு எத்தனை யுக்திகள் காமிக்கிறார் சுவாமி, அதாவது அதை கண்டிக்கிறது எத்தனை யுக்திகள்னால இது பண்ற அப்படின்றத இப்ப பார்க்கலாம். என்ன அப்படின்னா இந்த காரணம் இருக்குதே அவயவம், காரியம் அவயவி, இதான நீ சொன்ன, அதுல என்ன விரோதம் வருது? முதல் விரோதம், நம்ம வந்து ஒரு வஸ்து இருக்குது, ஒரு வஸ்துவை இன்னொரு வஸ்துவோட சேர்த்துவோம், சேர்த்துட்டா என்ன ஆகுது, இந்த வஸ்துவும் அந்த வஸ்துவும் சேர்ந்தா ரெண்டும் பலு அதிகமா போயிடுறது, வெயிட்டு அதிகமா போயிடுது, நிறைய அதிகமா போயிடுறது. நிறைய அதிகமா போயிடுத்துனாக்க அதை என்ன பண்ணுவோம் நாமோ, இது வேற அது வேற, ரெண்டு வஸ்து ஒன்னா சேர்ந்தது, ஒன்னா சேர்ந்ததுனாக்க அப்போ பலு வெயிட் எடை அதிகமா போயிடுறது, நிறைய அதிகமா போயிடுறதுன்னு சொல்ற மாதிரி இந்த குவான்டிட்டி அதிகமா போயிடுத்துனாக்க அப்போ ரெண்டு வஸ்து வேற வேறன்னு வச்சுக்கலாம். இப்ப நீ என்ன சொல்ற, அவயவங்கள் வேற அவயவி வேற, இந்த அவயவங்கள் வேற அவயவி வேறன்னு சொன்னேனாக்க அப்ப என்ன ஆயிடுறது, இந்த வேற வேற அவயவமும் அவயவியும் வேற வேறதான், ஆனால் ரெண்டும் இப்ப காரிய திசையா இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்ப ரெண்டும் ஒன்னா சேர்ந்தானே இருக்குது, அவயவங்களும் அவயவியும் சேர்ந்துருக்கு, சேர்ந்திருந்ததுனாக்க அதனுடைய நிறை, நிறை இங்கிருந்தா அது வெயிட் சொல்றமே, அது கொஞ்சம் அதிகமா இருக்கணுமா வேண்டாமா, ரெண்டு வருஷம் ஒன்னா சேர்ந்து அதிகமா தானே இருக்கணும். ஆனால் லோகத்துல அப்படி இல்லையே, அப்படி இல்லை. என்ன நம்ம உதாரணம் ஒண்ணு சொல்றோம், இப்போ மேலேந்து ஒரு வருஷத்து கீழே விழுது, கீழே விழுந்ததுன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிட் அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு மேலேந்து கீழே விழுறது சீக்கிரம் விழுறது, சீக்கிரம் விழுறது. இப்ப நீ அவயவமும் அவயவியும் வேற வேற அப்படின்னு தானே நீ சொல்றக்க, அந்த அவயவம் அவயவியும் வேற வேற, உபாதான காரணமும் காரியமும் வேற வேறன்னு சொன்னாக்க
அது ரெண்டும் இப்போ ஒன்னா சேர்ந்துதான் அர்த்தமா இருக்குது. அதாவது நூல் இருக்கு, நூல்ல இருந்துதான் வஸ்திரம் உண்டாச்சு, அந்த நூல் வேற வஸ்திரம் வேற நீ சொல்ற. அப்ப நூலினுடைய வெயிட் என்ன, வஸ்திரத்தினுடைய வெயிட் என்ன, ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னா அதிகமாகணும். ஆனால் அளந்து பார்த்தாக்க ரெண்டும் அதிகமாடியே, அந்த நூல் தானே வஸ்திரமா மாறி இருக்கு, ஆனா வெயிட் அதிகமா போலையே, அது அந்த நிறைங்கிறது அதிகமா போல. அது மட்டும் இல்லாம அதிகமா போயிருக்கணும், போச்சுன்னா மேலேந்து விழச்ச சீக்கிரம் விழணும் அது. ஆனால் அது சீக்கிரம் விழல, ஒரே மாதிரிதான் இருக்கு. நூல் விழறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரம் தான் வஸ்திரம் விழறதுக்கு. ஒரு வஸ்திரத்துக்கு எவ்வளவு நூல் வச்சிருக்குமோ அதை உருண்டையா உருட்டி மேலேந்து கீழப்படும், அந்த நூலை வஸ்திரமா பண்ணி அதை மேலேந்து கீழே போடுறோம். ரெண்டும் ஒரே சமயம் தான் ஆகுது, ரெண்டும் ஒரே வயிற்று தானே இருக்கு. ஆனா நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்க இது வேற அது வேற அப்படிதான் ஆயிருக்கணும். ஆனா அது மாதிரி ஆகலையே, ரெண்டும் வயிற்று அதிகமா தானே இருந்திருக்கணும், ஆனா அப்படி ஆகவே இல்லை. அதனால நீ அவயவங்கள் வேற அவயவி வேற, அவயவிங்கிறது காரியம், அவயவன்றது காரணம், இது ரெண்டு வேற வேற. ரெண்டு வேற வேறன்னு சொன்னாக்க அதுல என்னன்னாக்க, காரணத்துல ஒரு வாசனை இருக்கு, காரியத்துல ஒரு வாசனை இருக்கணும். காரணத்துல ஒரு வாசனை, காரியத்துல ஒரு வாசனை இருக்கணும். இப்போ நூல்ல இருந்துதானே வஸ்திரம் உண்டாச்சு, அப்போ நூல்ல இருந்து நூல்ல என்ன வாசனை இருக்கோ அதுதான் அந்த வஸ்திரத்திலையும் வரணும், அப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஆனால் நீ சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்க நூல்ல இருக்கக்கூடிய வாசனை, வஸ்திரத்துல இருக்கக்கூடிய வாசனை, அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி இருக்க கூடாது, வேற வேறையா இருக்கணும். ஆனா வேற வேறையா இருக்கிறது இல்லையே, அதனால அதுக்கு என்ன நீ சொல்லுவே? இத இந்த வெயிட் சொல்ற மொழியோ, இத வந்து குருத்வம் கௌரவம் அப்படின்னு சாஸ்திரக்கார சொல்ற. குருத்வம்னா அந்த வெயிட், அது சொல்றாரு. அதனால இந்த வெயிட்டும் அதிகமா இருக்கணும், அத மாதிரி வாசனையும் வேற மாதிரி அதிகமா இருந்திருக்கணும், இது வேற வாசனை அது வேற வாசனை அப்படின்னு சொல்லணும். ஆனா நீங்க வந்து அதை சொல்ல முடியாது, இல்ல இல்ல இது வேற அது வேறதான், ஆனால் ரெண்டுத்துக்கும் நிறைங்கிறது ஒன்னாதான் இருக்கு, வெயிட்டுங்கிறது ஒன்னாதான் இருக்கு அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அப்படி நீங்க என்ன சொல்லிட்டாக்கா என்ன ஆகும் தெரியுமா, ஏதாவது ஒண்ணுத்துல வெயிட் இல்லைன்னு சொல்லணும். காரியத்துல வெயிட் இல்லைன்னு சொல்றியா, காரணத்துல வெயிட் இல்லைன்னு சொல்றியா? காரியத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்க அது பெரிய தோஷம் வருது. ஏன்னா நாம வந்து பிரத்யக்ஷமா பாக்குற விஷயங்களை ஊகிச்சு அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டாம், நேர பார்த்துறோம். வஸ்திரம் பாக்குறேன், மண் இருந்தது மண்ணு கடமா மாறிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம், இது பிரத்யக்ஷமா பாக்குறோம். ஆனா மொத்தம் வந்து என்ன பண்றோம், கண்ணால பார்க்காத வஸ்து இப்ப காரியமா மாறிடுச்சு, காரியமா மாறிடுச்சு. ஒரு 15 நாள் முன்னாடி சென்னையில நகரங்களில் என் குழந்தை இருக்கா, ரெண்டாவது பொண்ணு, அவளை பார்க்கறதுக்கு அவளை பார்க்க போல, அவ மாமனார் வாத்தியாரா இருக்கார், உபாத்தியாயம் பண்ணி வைக்கிறார், அதனால அவரை பார்க்கறதுக்கு ஒரு மாமி வந்திருக்கா. அந்த மாமி வர சமயத்துல என் பொண்ணு என் குழந்தைக்கு தன் பேரன் பேசிக்கு என் பேரன் பேசிக்கு சாதம் ஊட்டிட்டு இருக்கா. அந்த சமயத்துல வந்த உடனே அவ என்ன பண்ணினாக்க, அவோ இந்த பொண்ணை பார்த்தது கிடையாது, என் பொண்ணை பார்த்தது இல்லை. ஆனா பார்த்த உடனேயே வேலையிலோடு சுவாமி பொன்னாணி அப்படின்னு கேட்டிருக்கா. ஆமா அப்படின்னா ஒண்ணு இல்ல, முகமே காமிக்கிறது, மூஞ்சே காமிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த மாமி. இப்போ காரியம் என் பொண்ணு ஆகும், அந்த காரியம் என்ன பார்த்திருக்கா, ஆனால் அவளை பார்த்தது இல்லை.
பார்த்தது இல்லை. இப்போ எதை பார்த்திருக்கோமோ அதை கொண்டு இன்னொன்னு ஊகிக்கிறார், பார்க்காதத பார்த்ததை கொண்டு ஊகிக்கிறார் அனுமானம். இப்போ பரமாணு வந்து நம்ம பார்த்ததே இல்லை, கண்ணால பார்க்க முடியாது, அதை வைசேஷிகன் ஒத்துருக்கோம், கண்ணால பார்க்க முடியாதுன்னு ஒத்துக்கிறான் வைசேஷிகன். கண்ணால பார்க்க முடியாத பரமாணுவானது இந்த குணத்தை உடையது, இந்த ரூபத்தை உடையதுன்னு சொல்லணும்னாக்க அவாலே ஒரு விஷயம் சொல்ற, காரியத்தை அனுசரிச்சு காரணத்தை அனுமானம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவ சொல்ற. காரியத்தை அனுசரிச்சு காரணம், காரியம் நேரம் பார்க்கிறோம், காரியத்தை நேரம் பார்க்கிறது ஒரு பிரதிவி பிரமாணம். பிரதிவி பிரமாணம் எப்படி இருக்கும்னாக்க பிரதிவி பதார்த்தத்தை பார்க்கணும், பிரதிவி பதார்த்தத்தை பார்த்து அது அத மாதிரிதான் பிரதிவி பரமாணு இருக்கும் அப்படின்னு அனுமானம் பண்ணணும். அந்த மாதிரி ஜலம் எப்படி இருக்கு அதை பார்க்கிறோம், அதுக்கு அனுகுணமாக ஜல பரமாணு இருக்கும் அப்படின்னுட்டு நம்ம ஊகிச்சுக்கிறோம். இப்ப நீ என்ன சொல்ற, காரியம் காரணம் வேற வேறதான், ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாலும் காரியத்துல அந்த வெயிட் ஆனது கூடி வராது, அது இருக்காது அப்படின்னு நீ சொல்ற. அப்படி நீ சொன்னையானாக்க என்ன ஆகும் தெரியுமா, காரியத்தை கொண்டுதானே இப்ப காரணத்தை நம்ம அனுமானம் பண்ணணும். காரியம்ங்கிறது என்னது அப்படின்னாக்க இந்த பிரதிவி முதலானவைகள்லாம், அதுக்கே நீ இடம் இல்லை, பலு இல்லை, வெயிட் இல்லைன்னு சொல்லிட்டேனாக்க அப்ப பரமாணுவுக்கு இடம் இருக்கு, பலு இருக்கு, வெயிட் இருக்கு, நிறைய இருக்குன்னு எப்படி அனுமானம் பண்ண முடியும், என்ன ஒத்துக்கலையே இப்ப. அதனால அது தோஷம் வந்துடும், அது அதனால பரமாணு இருக்குதுன்னு சொல்லணும். அது இப்போ நீ சொல்ற பிரகாரம் பார்த்தேன்னாக்க ரெண்டு பரமாணுக்கள் சேர்ந்து தியனுக்கங்கள் உண்டாகிறது, மூணு தியனுக்கம் சேர்ந்ததுன்னா ஒரு திரியணுக்கம் திரசரேயம் அந்த மாதிரிலாம் நீ சொல்ற எழுதியா. இப்போ இவைகள் இந்த பரமாணுல உண்டு இடம் இருக்கு, தியனுக்கத்துல இடம் இல்லை, இதுல திரணுகத்துல இடம் இல்லை, ஸோ நம்ம பார்க்கிற வஸ்துக்கள்லாம் இடையே இல்லைன்னு சொல்லிடணும், சொல்லப்படியே ஆயிடும். இப்ப என்ன சுவாரஸ்யம்னாக்கா பரமாணு இருக்குது, அது ஒன்னே ஒண்ணு சின்னது ரொம்ப சூக்ஷமா இருக்கும், அதுக்கு இவ்வளவு இடம் இருக்கு, இதுக்கு இடையே இல்லைன்னு சொன்னாக்க யாராவது பாட. ஆனா லோகத்துல பாக்குறோம் ஒவ்வொரு வஸ்துவும் பெருசாக பெருசாக ரொம்ப வெயிட்டா இருக்குது, அத பார்த்துதான இருக்கும், அதனால அது இல்லைன்னு ஆயிடும். அதனால நீ வந்து எப்படி கற்பிக்க முடியும், அனுமானிக்க முடியும், அனுமானமே பண்ண முடியாதே, உன் சித்தாந்தத்துல விரோதம் வருது அது, ஏன்னா நீயே சொல்றக்காது. இன்னொரு விஷயம், அவ வந்து சில விஷயங்கள் விசித்திரமா சொல்றா, அவ இது வந்து ஒரு வஸ்து இருக்குதுன்னாக்க அதுல வெயிட் இருக்கோ இல்லையோ அதனக்கு அவரோட சுவாவம் அப்படின்னு சொல்ற. பரமாணுல தான் வெயிட் இருக்கு, அதனுடைய காரியங்கள்ல வெயிட் இல்லை. ஆனால் பிரதி பரமாணுல வெயிட் இருக்குது, ஆனா அதிலிருந்து உண்டான கடத்துல வெயிட் இல்லை. ஆனா கீழே விழுறது என்ன, அது விழுற சுவாவம் அதுக்கு அப்படின்னு அவ சொல்ற. அவ சொன்னான்னு வச்சுக்கோங்க அந்த வாதமும் சரியா இருக்காது, ஏன்னாக்கா வாயுவோட பரமாணுவுக்கு இடம் இருக்கு, ஆனா வாயு கீழே இருந்தா வாயு வேலையே வாயு வீசின்னு போயிடுறது, அது பாட்டுக்கு காத்தடிச்சுட்டே போயிட்டு இருக்கு, ஆனா அது விழாம இருக்கே, அந்த வாயு விழுறது இல்லை, ஆனா குடம் விழுறது ஏன், அது வியவஸ்தை, அந்த வியவஸ்தைக்கு ஏதாவது ஒரு காரணம் நீ சொல்லணும் இல்லையோ. அதனால எது விழுகிறதோ கீழே விழுறதோ அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நீ ஒத்துக்கணும், ஏதோ ஒரு ஹேத்து இருக்கு அதனாலதான் விழுது, அதனால அந்த ஹேத்துவானது இந்த காரிய வர்க்கங்கள்ல வெயிட் இருக்கு, வெயிட் இருக்கிறதுனாலதான் அது விழுது. இப்ப அந்த காரியத்துல வெயிட் இருக்கவே அதை கொண்டு காரணமான பரமாணுலையும் வெயிட் இருக்குன்னு சொல்லணும், அப்ப ரெண்டுத்துலயும் வெயிட் இருந்ததுன்னா காரணம் வெயிட்டு காரிய வெயிட்டு ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இந்த எடையானது அதிகமாயிடணும். ஆனா ஆகலையே,
பகவத்தை நேர பாக்குறமே. அதனால நீ தனியா ஒரு அவையவைக்கு தனியா ஒரு இடம் இருக்கு, அவையவதுக்கு தனியா இடம் இருக்கு அப்படின்னு நீ ஒத்துக்கணும். இப்படி சொன்னாக்க அந்த மாதிரி ஏன் நம்ம பாக்குறது இல்ல? காரணத்துல எவ்வளவு வைத்திருக்கோ அவ்வளவுதானே காரியத்துல வைத்து இருக்குது. அதனால இது வரவே வராதே, உன் சித்தாந்தம், உன் சித்தாந்தம் வராது. ஆகவே அது வேற இது வேறன்னு நீ சொன்னையானாக்க அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் வெயிட் அதிகமா இருக்கு, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வெயிட் ஏறெடுத்தோ அது கீழே வருது, அதனாலதான் சீக்கிரமா வருதுன்னு நீ ஒத்துக்கணும். ஆனா இங்க ஒத்துக்கவே முடியல ஒன்னால, ஏன்னா அந்த மாதிரி இல்ல அது. ஆகையினால நீ மேல 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 நிறைய சொல்லிட்டு போற சுவாமி, அப்படி இல்ல ரெண்டுத்திலையும் எடை பலு அதிகமா இருந்தா கூட அந்த காரியத்துல இருக்கக்கூடிய எடையானது எந்த காரியமும் பண்ணாது, அது வெறும இருக்கிறது. மீதி எல்லாத்திலையும் காரணத்துல இருக்கிறது தான் வேலை செய்யறது. அந்த காரியத்துல இருக்கக்கூடிய வயிற்றானது தடுக்கப்படுறது அப்படின்னு நீ சொல்லணும். அப்போ அதுவும் விரோதம், விரோதம் வந்துடுறது. ஏன்னா பரமானுக்கு மாத்திரம்தான் வெயிட் இருக்குது, அதுதான் கீழே வருது அப்படின்னு சொல்லணும். அது வரவே வராது. ஏன் அப்படின்னா நாங்க இந்த வெயிட்ட உண்டி ஒத்துக்கல. இன்னொன்னு ஒண்ணு சொல்றோம், அந்த ஸ்லோகத்துல ஆதிசப்தம் போட்டிருக்க, அதை வச்சு சுவாமி என்ன சாதிக்கிற, ஒரு வஸ்து திரவமா மாறுறது, ஒரு வஸ்து கட்டியா மாறி வெயிட் ஆகுது, இன்னொன்னு திரவமா ஆகிறது. அதை இது இப்போ இந்த ரெண்டு விஷயம் இருக்கும் இல்லையோ, ரெண்டு விஷயம் இருக்கு. இது ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால விழருது, ரொம்ப திரவமா மாறினதுனால பிரவகிக்கிறது. பிரவகிக்க பெருக்கெடுத்து ஓடுறதுன்னு சொல்றோம் பாருங்க, திரவமா அதிகமா போறது. ஏன்னா ஜலவஸ்து, ஜலவஸ்து அதிகமா போச்சுன்னாக்க அது பிரவகிக்கிறது. அதே பார்த்திவ பதார்த்தமாகவோ தேஜஸ் பதார்த்தமாகவோ இருந்ததுன்னாக்க அது வெயிட் அதிகமாகுது, வெயிட் அதிகமாகனா கீழே வருது அப்படின்னு அவாலே சொல்றா. அவாலே சொல்றதுனால அதற்கு விரோதம் வந்துடும், வெயிட் அதிகமாகறதுனாலதான் கீழே வருது. திரவத்துவம், திரவமா அதிகமாகறதுனாலதான் பெருக்கெடுக்கிறது அப்படின்னு நீங்க தான் ஒத்துட்டு இருக்கீங்க, அதுக்கு விரோதம் வந்துருமே அது. அதனால சிலர்னா பிரமாணத்தோட பேசுங்கோ, லோக அனுபவத்தை கொண்டு பேசணும், லோக அனுபவம் எதுவோ அதை கொண்டுதான் பேசணும். ஆகையினால இந்த நாங்க சொல்ற பத்ததியில நீங்க ஒத்துணை போங்க, அது நாங்க சொல்ற பத்ததியில ஒத்துணை போனாதான் சரி. நீங்க சொல்றது இவ்வளவு கல்பிச்சுட்டே போனாக்கா எதுவுமே பிரமாண சித்தமா மாறவே மாறாது. பிரமாண சித்தமா மாறாட்டாக்க அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல முடியும் உங்களால? அதனால இது விரோதம் உங்க இதுல அப்படின்னு ஒண்ணு சொல்ற. அதே மாதிரிதான் இன்னொன்னு ஒண்ணு சொல்றாரு, அது இப்போ ரூபம் இருக்கோ இல்லையா, ஒரு வஸ்துவுக்கு ரூபம் இருக்குது, அந்த ரூபம் அவ என்ன பண்றா, அவ ஒரு வாதம் வைக்கிறா, பரமாணு இருக்குது, இந்த பரமாணு என்ன பண்ணித்தான் காரியத்தை உண்டு பண்றது, காரியத்தை உண்டு பண்ண உண்டு பண்ணிட்டு அது தன்னுடைய குணத்தை வந்து அழிச்சு விடுறது, அழிச்சு போயிடுறது, பரமாணுக்களுடைய குணங்கள்லாம் போயிடுறது அப்படின்னு அவ சொல்ற. இப்ப அதுக்கு சுவாமி என்ன கேள்வி கேட்கிற, ஒரு கடம் இருக்கு, அந்த கடமானது இது சோப்பா இருக்குது கடம், இது கருப்பா இருக்குது, இது நீளமா இருக்குன்றோம். இந்த சோப்பா இருக்கிற தன்மையோ நீளமா இருக்கிற தன்மையோ கருப்பா இருக்கிற தன்மையோ அது பரமாணுல இருந்தா தானே வரும், அது இருந்தா தானே வரும். அப்ப அந்த குணம் போகுமா? காரணானு குணம் காரியம், காரணம் எப்படி இருக்கோ காரியம் அப்படிதான் இருக்கும். நூலை போல் சேலை, தாயை போல் சே அப்படின்னு சொல்றோம். அதனால நூலை போல் சீலைன்னு ஏன் சொன்னோம்,
அப்படின்னாக்க காரணமான நூல்ல என்ன வர்ணம் இருக்குதோ, என்ன கலர் இருக்கோ, என்ன ரூபம் இருக்கோ, அதுதான காரியமான வஸ்திரத்திலையும் வரும். அதனால நீ ஒத்துன்னு போனமாச்சு, இல்லாத போனாக்க அந்த ரூபம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த ரூபம் போயிடுச்சுன்னு சொன்னா நீ தான் சொல்றக்கே காரணம் அனுகுணம் காரியம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால நீ சொன்ன சித்தாந்தத்துக்கே ஹானி வந்துடும், ஹானி வந்துடும். அதனால காரியமும் காரணமும் உபாதான காரணமும் அதனுடைய காரியமும் வேறுபட்டு இருக்குது அப்படின்னு சொன்னானாக்க இது விரோதம் வந்துடும், இது வந்துடும். அத மாதிரி அதனுடைய அது கேக்குற சுவாமி அந்த வஸ்துவனுடைய வெயிட் இருக்கே அது அதிகமா இருக்கணும், ஆனால் அதிகமாக இல்லை, அது விரோதம். அது வாசனை, காரணத்தினுடைய வாசனையும் காரியத்தினுடைய வாசனையும் சேர்ந்ததுன்னா நிறைய வாசனையா இருக்கணும், அது இல்லை. அதே மாதிரி அதனுடைய இந்த திரவத்துவம்னு சொன்ன பாருங்க, திரவத்துவம் திரவமா மாறுறதுன்னு சொன்ன பாருங்க, அந்த திரவத்துவம் கூட அதிகமா போறது. எவ்வளவு கோளவு வஸ்து அதிகமா இருக்குதோ அவ்வளவு கோளவு திரவம் அதிகமாக்கணும், முடிஞ்சோ பெருகி எடுக்கணும், நீர் பதார்த்தமா மாறுறது. அப்ப பெருக்கெடுத்து ஓடுறதுன்னு சொன்னாக்க அப்ப என்ன சொல்லணும், நீ காரணம் காரியமா ஒன்னா சேர்ந்துச்சு, அதனாலதான் அதனுடைய திரவத்தன்மை அதிகமா போயிடுத்து, அதனால ஓடி வர்றது பெருகெடுத்து ஓடுறதுன்னு சொல்லணும். அதுவும் இல்லையே லோகத்துல, அதனால அந்த தோஷம் வருது அது. அதே மாதிரி நீ என்ன சொன்ன எங்களை பாத்துக்கோ, இல்ல பேரு வேற அப்படின்னு சொன்ன, நீ பேர் வேற எல்லாம் ஆரம்பநாதிகள் சாச்சதே பேர் வேற, அத மாதிரி அதனுடைய எண்ணிக்கை வேற, அதனுடைய காரியம் செயல் வேற, அதனுடைய ஞானம் வேற. அதாவது இது மண்ணு இது கடம் அப்படின்லாம் நிறைய சொன்னாவா, அந்த இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னா நிறைய வாட்டி காரணம் அதுக்கு பதில் சொல்லிட்டோம். இது என்னன்னாக்க ஒரு நிலை மாறுறதோடதான், நிலை மாறுறது. சுவாரஸ்யம், சாங்கியன கண்டனம் பண்ற சமயத்துல சூத்திரக்காரர் வந்து ஒரு திருஷ்டாந்தம் சாதிக்கிறார், நது திருஷ்டாந்த பாவாத் அப்படின்னு சூத்திரம் விலக்ஷணத்துவாதிகரணத்துல. அது சாதிக்கும் பொழுது உதாரணம் இருக்குது, உதாரணம் இருக்கு. என்ன உதாரணம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இந்த காரியமே காரியமானது பல நிலைகளை எடுத்துட போறதுன்னு இருக்குது. இது உதாரணம் நம்ம சொன்னதில்லை, பெருமாள் சாதிக்கிறார். தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி அப்படின்னு சாதிக்கிறார் ரெண்டாம் அத்தியாயத்துல. இந்த தேகியா இருக்கிற இவங்கிட்ட அவனுடைய தேகத்துல வரிசையா மாறிண்டே இருக்குது, கௌமாரம் யௌவனம் ஜரா அப்படின்னு. இப்போ நாம் குழந்தையா போற குழந்தையா இருக்கிறது நாராயணன் குழந்தை, நாராயணன் சின்ன பையன், நாராயணன் இளைஞன், நாராயணன் வயோதிகன் அப்படின்னு வந்துருச்சா இல்லையா? ஆள் நான் அப்படியே தான் இருக்கேன், என்னுடைய உடம்பினுடைய நிலைகள் மாறிட்டு இருக்கு, அவ்வளவுதானே. இத சாங்கியன கரணம் நினைச்சு சாதிச்சார். அது அங்கேயே என்ன நிலைகளை கொண்டுதான் அங்க சொல்றது, நிலைகளை கொண்டு. இப்ப இவனுக்கும் வைசேடிகன் கேட்கிற கேள்வி இத்தனை வரதே, ஆமா நாம பேதம் ரூப பேதம் ஆகார பேதம் ஞான பேதம் சங்கியா பேதம் இதெல்லாம் கூட வெறும் பேர் மாத்திரம், ஏன்னா நிலை மாறுபடு, நிலை மாறுபடுத்தும். இந்த நிலையை நீ ஒத்துக்கணும் நானும் ஒத்துக்கணும், ரெண்டு பேரும் நிலை அப்படிங்கிறது அது ரெண்டு பேரும் அங்கீகரிச்சாகணும். ஒரு வஸ்துவனுடைய நிலை மாறுதனாலதான் மண்ணு கடம்னு பேர் வாங்கிறது, மண்ணு ஒண்ணு மண்ணு நிறைய கடம் ஒன்று, மண்ணு கருப்பா இருக்கு கடம் சோப்பா இருக்கு நீளமா இருக்கு அப்படி ஏதோ தான் சொல்றோம். இதெல்லாம் ஏன் அப்படின்னு நிலையை கொண்டுதான் அதெல்லாம் சொல்லணும். இப்போ ஒரு நிலையை கொண்டே இதை சாதிக்க முடியும்னு இருக்கச்ச அதை விட்டுட்டு ஒரு காரணம் வேற காரியம் வேற அவயவம் வேற அவயவி வேற
அப்படின்னு கல்பிச்சுட்டே போறதுனால என்ன பிரயோஜனம்? எல்லாமே இதுதான். இதுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்றாரு சுவாமி தேசிகன். இங்கே இந்த அவயவம் வேற அப்படின்றது, அவைய நிலை வேற, நிலை வேறன்றதே ஒரு உதாரணம் சொல்ற. இன்னைக்கும் நம்மாங்கல்ல அந்த காதுக்கு போட்டுக்கிறா பாருங்க, காதுக்கு போட்டுக்கிறத பத்தி பேசச்சா சொல்லுவா, காதுக்கு என்ன நீ ஓலையா போட்டுருக்க அப்படின்னு கேட்பா. அது சொர்ணத்தினாலதான் ஆயிருக்கும், தங்க கட்டியினாலதான் பண்றா, அத கூட தங்க இலையா ஓலையா அப்படின்லாம் கேட்பா. எங்க அதெல்லாம் பேசி நான் பார்த்திருக்கேன், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால இந்த ஓலை அப்படின்னு சொல்றது. சுவாமி என்ன கேக்குற, கிராமங்கள்லாம் ஜனங்கள் ஓலைய இந்த மர இது பண ஓலைலாம் இருக்கு பாருங்க, அந்த பண ஓலைய அழகா ஒரு காதுக்கு கம்மல் மாதிரி போட்டுருவா. இப்ப அங்க வந்து உண்மையிலேயே அங்க என்ன இருக்குது காதுல, பண ஓலை இருக்கா அல்லது ஆபரணம் இருக்கா? பண ஓலையா ஆபரணமா அப்படின்னு கேட்டாக்கா பண ஓலை தான் இருக்குது. பண ஓலையானது ஒரு ஆபரணம் மாதிரி மாறி இருக்கு, அவ்வளவுதான். ஆபரணம் மாதிரி இருக்கு, அது ஒண்டிதான் அங்க இருக்கே தவிர்த்து, அது கூட காரணம் என்ன, திரவியம் ஒரே திரவியம்தான், அதனுடைய நிலை மாறி இருக்கிறதுனால அதுக்கு ஓலைன்னு பேர் சொல்ற, அத ஆபரணம்னு பேர் சொல்ற அப்படின்னு லோகத்துல இருக்கு, லோகத்துல இருக்கு. அதனால அவஸ்தாபேதத்தை கொண்டே இதை சாதிக்கலாமா, சாதிக்கலாமே, அவஸ்தாபேதத்தை கொண்டே சாதிக்கிச்ச, இத வந்து தனியா உனக்கு கற்பிக்கிறது எதுக்கு, அது கல்பிக்கவே வேண்டாம் அது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு தூஷணம் சொல்றாரு சுவாமி. தூஷணம் என்னது அப்படின்னாக்க, இந்த நீ அவயவ வேற அவயவி வேற காரணம் வேற காரியம் வேறன்னு சொல்ற. அப்ப அவயவ வேற அவயவி வேறன்னு சொன்னியானாக்கா, ஒரே இடத்துல ஒரு இடத்துல ஒரு பூமி இருக்கு, பூமியில ஒரு வஸ்துதான் ஒரு இடத்துல இருக்கும். நான் இந்த இடத்துல ஒரு கடத்தை நான் வச்சிருக்கேன், இந்த இடத்துல நான் கடத்தை வச்சிருக்கேன்னு சொன்னாக்கா அந்த இடத்துல கடை வண்டிதான் இருக்கும், வேற ஒரு வஸ்து வைக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும், அந்த கடத்தை எடுத்துட்டு இன்னொரு வஸ்து அங்க வைக்க முடியும். ஒரே சமயத்துல ரெண்டு வஸ்துவை ஒரே இடத்துல வைக்க முடியாது, ஒரே இடத்துல ரெண்டு வஸ்துவை வைக்க முடியாது. இப்ப நீ என்ன சொல்ற, அவயவம் வேற அவயவி வேற அப்படின்னு நீ சொல்ற. இப்ப அவயவ வேற அவயவி வேறன்னு சொன்னியானாக்கா, அப்போ கடம் வேற மண்ணு வேறன்னு ஆயிடுறது. அப்ப ஒரே வஸ்துல மண்ணு வேற கடம் வேறன்னு தான் ஆச்சு, அவனா ரெண்டும் ஒன்னா இருக்கு ஒரே இடத்துல. எப்படி ஒரே இடத்துல ரெண்டு இருக்கு, அங்க மண்ணு தனியா காரணம், அவயவம் தனியா இருக்கணும், அவயவி தனியா இருக்கணும். இப்ப என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன், அவயவங்கள் அவயவியா மாறிடுத்து, அவயவி நிலையை அவயவங்கள் அடைஞ்சு விடுத்து, அதனால ஒரே வஸ்து ஒரே இடத்துல இருக்கு, ஒரே இடத்துல ஒரே வஸ்துதான் இருக்கு, ரெண்டு வஸ்து இல்ல அங்க அப்படின்னு நான் சமாதானம் சொல்லுவேன். நீ என்ன சமாதானம் சொல்ல முடியும், ஒரே நிலை ஒரே இடத்துல ஒரே இடத்துல ரெண்டு வஸ்து இருக்க முடியாதே, ஒரே சமயத்துல ஒரே இடத்துல ரெண்டு வஸ்து இருக்க முடியாது. நீ காரணம் வேற காரியம் வேறன்னு சொல்ற, அவயவ வேற அவயவி வேறன்னு சொல்ற, அப்படி இருக்கச்சு இங்க எப்படி ரெண்டும் ஒன்னா இருக்கு? என் சித்தாந்தத்துல அத மாதிரி கிடையாது. அதனால எப்படி சொன்னாலும் உங்க சித்தாந்தத்துல விரோதம் தானே வருது, விரோதம் தானே வந்துருது. அதனால இந்த விரோதம் வர்றதுனால இந்த மாதிரி நீ ஏன் ஒத்துக்கணும், அவயவ வேற அவையவி வேற அப்படின்றது நீ ஒத்துக்கவே வேண்டாமே, அத ஒத்துக்கவே வேண்டாம், அத ஒத்துக்காம இப்படியே ஏத்துட்டு போலாமே. அவஸ்தா நிலைகள், நிலைகள் வேறுபட்டு இருக்கிறதுனால இது எல்லாம் சரியா போயிடுத்து அப்படின்னு ஒத்துன்னு போயேன். அதை விட்டுட்டு ஏன் இத மாதிரி சிரமப்படுற,
இப்படி சிரமப்பட்டு சாதிக்கிறதுனால என்ன என்ன முடியும்? எதுவுமே நிக்காது. இதுக்குதான் முதலே சொன்னோம், யுக்திகளை கொண்டு நீ சாதிச்சியானாக்க எல்லாமே விரோதமா போயிடும். யுக்திகளை கொண்டு நீ சாதிக்காத, பிரமாணத்தை கொண்டு சாதி. அது பிரத்யக்ஷமா இருக்கட்டும் அல்லது அனுமானமா இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், ஆனா இல்லாதது சாதிக்க பார்க்காது, இருக்கிறத சாதிக்க பாரு. அப்படி சாதிச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறது. இதனால ஒரு காரியமும் காரணமும் வேறு வேறுன்னு சொல்லாது. நாங்க கூட ஐக்கியம் சொல்லல, வேறு அல்ல அப்படின்னு சொல்றோம், வேறு வேறுன்னு நாங்க சொல்லல. நாங்க சொல்றது ரெண்டும் அனன்யம், அனன்யத்துவம் தான் ரெண்டுத்துக்கும். இததான் சூத்திரகாரர் அங்க பாருங்க ஒரு வார்த்தை சூத்திரகாரர் சொல்ற, சதனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதிபிய அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆரம்பண சப்தாதிபியா அங்க வந்து அவஸ்தாவஸ்தாது அப்படி அப்படி ஏதாவது அனுமானத்தெல்லாம் ஏதாவது போட்டிருக்கலாம், ஏதாவது யுக்தியை சொல்றலாம், அப்படி சொல்லல. யுக்தியை கொண்டு சாதிக்கவே இல்லை சூத்திரக்காரர். ஆரம்பண சப்தாதிபியா ஆரம்பண சப்தங்களை, அதாவது வாச ஆரம்பணம் விகாரோனா மதேயம் அங்க உதாரிக்கிறார் எம்பெருமானார். வாச ஆரம்பணம் விகாரோனா மதேயம் மிருத்திகேத்திய சத்தியம்னு ஆரம்பிச்சு முடிச்சிருக்காரு. அதெல்லாம் அதனால அதெல்லாம் கொண்டு சொல்றார். அதனால சப்தங்களை கொண்டு நாங்க சாதிக்கிறோம். சப்தம்னா எங்களுக்கு ஸ்ருதி வேதம், அந்த வேதம் என்ன சொல்றதோ அதை கொண்டு நாங்க சாதிக்கிறோம். அதை கொண்டு சாதிக்கிறதுனால அந்த கிரமத்துல வந்தாக்க எந்த கேள்வியும் வரதில்லை. நீ அதை விட்டுட்டு வெறும் யுக்தியை கொண்டே சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னேனாக்க அது அனைத்தும் விரோதம். அந்த யுக்திகள் அத்தனையும் நாங்க அடிச்சுடுவோம் அப்படின்றதுக்கு என் சுவாமி தேசிகின்னு அது சாதிக்கிறது. அதனால காரணமும் காரியமும் வேறு வேறு அப்படின்னு சொன்னா ஓம் சித்தாந்தம் தான் அடிபடும். அவயவம் அவயவியும் வேறு வேறுன்னு சொன்னாலும் அதே தான் அப்படிங்கிற இங்க சாதிக்கிற இந்த ஸ்லோகத்தை இப்ப சேவிக்கலாம். காரியோபாதான பேதே நகதம் அதிக தத் கௌரவாதே ஸ்வகாரியம் நான்யத்வம் நாமசங்கியா வியவஹிருதி தீஷணாகார காலாதிபேதை திரவியாபேதேபி அவஸ்தாந்தரத இஹது தே பத்ரதாடங்கவத்யோ நோசேத் அம்சாம்சினோ ஸ்யாத் பிரதிஹதி ருபயோ விசேஷாத். காரிய உபாதான பேதே, நீங்க என்ன சொல்றீங்க? காரியம் கடம், உபாதானம் மண்ணு, இது ரெண்டும் வேற வேற அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி நீங்க சொன்னையா கொஞ்சம் அங்கீகரிச்சா அதிக தத்கௌரவாதேகே அதிகத்துவம் அதிகமா இருக்கிறது. எது அதிகமா இருக்கிறது அப்படின்னா அவயவமும் அவயவியும் காரணமும் காரியமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னா அதிகமா போயிடணும். அதிகமா போச்சுன்னாக்க அளவு அதிகமா போயிடுறது, அளவு அதிகமா போச்சுன்னா வெயிட் அதிகமா போயிடுது. அந்த மாதிரி வாசனை அதிகமா இருக்கும், திரவத்துவம் அதிகமா இருக்கும், ரூபம் வேற மாதிரி இருக்கணும், அதிகமா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அது மாதிரி இல்லையே லோகத்துல, அது ஏன் அது மாதிரி இல்லை அப்படின்னு கேக்குறாரு சுவாமி. அதிக தத்கௌரவாதேகே ஸ்வகாரியம் கதம்ன, அந்த காரியம் அந்த காரணத்தினுடைய காரியத்துல ஏன் இதெல்லாம் வரல, இதெல்லாம் வரணுமா வேண்டாமா? நீ தானே ஒத்துன்னு இருக்க இது ரெண்டும் வேற வேறேன்னு, வேற வேறையா இருந்தாக்க இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுனாக்க வஸ்து அதிகமா இருக்கும். வஸ்து அதிகமா இருந்ததுனாக்க கௌரவம், கௌரவம்னாக்க வெயிட் அதிகமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். வெயிட் அதிகமா இருக்கிறது ஆதிசத்துவத்தினால திரவத்துவம் திரவமா மாறுறது, நிறைய திரவமா இருக்கணும், நிறைய திரவமா இருக்கணும், அது அது இல்லை. அந்த மாதிரி வாசனை காரணத்துல வாசனை காரியத்துல வாசனை ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அதிக வாசனையா வரணும், ஏன் அது வரல?
ஏன் வரல? ஆனா வர வந்து வரணும். நீ சொல்ற மாதிரி சுவகாரியம் கதம்ன தன்னுடைய காரியத்துல அது ஏன் இல்லை? ஆனா இருக்கணும் சித்தாந்த பிரகாரம், ஆனா அது இல்லை, அதனாலயே அது தெரியுது. அப்படி நாங்க அந்த மாதிரி ஏதோ காரணம் இருந்தா கூட நாங்க என்ன சொல்றோம்னாக்க, நாம சங்கியா வியவஹர்தி தீஷணா ஆகார காலம் ஆதி சித்தத்தினால காரக வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்களை நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க, நாம ஏற்கனவே சொன்னோம் கடம்னு பேரு, மண்ணுன்னு காரணத்துக்கு பேரு, கடம்னு காரியத்துக்கு பேரு, சங்கியா கடம் ஒண்ணுதான் ஆனால் மண்ணு பல. அந்த மாதிரி வியவஹதி செயல், செயல் கடத்தினுடைய செயல் வேற, மண்ணனுடைய செயல் வேற. அந்த மாதிரி ஞானம் கடம்ன்றதுதான் ஒரு ஞானம் வருது, மண்ணுன்னு தான் ஞானம் வருது, அதுவும் இருக்கு. ஆகாரம் மண்ணு பிண்டாகாரமா இருக்கு, கடமும் புதுபுத்தன உதராகாரமா இருக்கு, அதனால ஆகாரம் இருக்குது. காலம் பூர்வ காலத்துல காரணம், உத்தர காலத்துல கடம், இப்ப கடமா இருக்கு, ஆனால் இது கடமா ஆகிறதுக்கு முன்னாடி இது மண்ணா இருந்தது அப்படின்னு தான் சொல்றோம். அந்த மாதிரி ஆதிசத்தினால காரக வியாபாரம் வைக்கிறதுலாம் இல்லைன்னாக்க, எதுக்கு இத்தனை பேர் சேர்ந்து பண்ற, மண் எடுத்துன்னு வரான், ஜலத்தை கொட்டுறான், அதை செய்யறான், அதன் பிறகு ஒரு சக்கரத்து மேல வைக்கிறான், ஒரு தண்டத்தை எடுத்து சுத்தறான், கையை கொண்டு கடத்த அப்படியே அழகழகா அதனுடைய உருவத்தை கொண்டு வரும். இந்த காரக வியாபாரம் கொஞ்சம் இதெல்லாம் வருத்தமா போயிடுமே அந்த மாதிரிலாம் வைதேசிகன் கேட்டான். அதனால நாம சங்கியா வியவஹர்த்தி திருஷணா, திருஷணான ஞானம்னு அர்த்தம், ஆகார காலாதி பேதை, இந்த வேறுபாட்டினால அந்யத்வம், இந்த இத்தனை வேறுபாடு இருக்கிறதுனால காரணமும் காரியமும் வேற வேற, அவயவமும் அவயவையும் வேற வேற அப்படின்னு நீ சொன்னியானாக்க, என்ன தவறு? அது இல்லை, வேறுபாடு கிடையாது. ஏன்னா ஈகத்து இங்க எப்படி இருக்கு தெரியுமா? பத்திரத்தாட்டங்கவத்து, பத்திரம் அப்படின்னா ஓலைக்கு பேர், தாளபத்திரம் ஓலை, அந்த ஓலை இருக்கே அது தாடங்கம், தாடங்கம்னாக்க கர்ணத்துக்கு காதுல போட்டுக்கிற ஆபரணம், அந்த கர்ணத்துக்கு காதுல போட்டுக்கிற ஆபரணமா மாறுறது அது ஓலைன்னு சொல்ல போறியா இல்ல கர்ணாபரணம் சொல்ல போறியா? நீ காதுக்கு தோடு அப்படின்னு சொல்லுவியா, அல்லது இது ஓலைதான் அப்படின்னு சொல்லுவியா? ரெண்டும் ஒண்ணுதானே, பேர் தான் மாறி இருக்கு, ஆனால் அங்க ஓலைங்கிறது உண்மையா இருக்கா இல்லையா? அந்த மாதிரிதான் மண்ணு கடம், சொர்ணம் ஆபரணம், நூல் வஸ்திரம், அப்படிதான் லோகத்துல சொல்லிட்டு இருக்கோம். அதனால இது வந்து இதுவே இல்லையே, ஒரே பொருள் தான், அது நூலா இருக்கு முதல்ல வஸ்திரமா மாறுது, தங்க கட்டியா இருக்குது ஆபரணமா மாறுது, பத்திரமா இருந்தது அதே இப்போ தோடா மாறிடுச்சு, ஓலையா இருந்தது ஓலத்தோடு காலத்தோடுன்னு மாறுது. அதே மாதிரியாக மண்ணு கடமா மாறுது, நிலை தானே மாறுது, அவஸ்தைகள் தானே மாறுது. பத்திரத்தை அடங்குவது திரவியாபேதேபி, திரவியம் அபேதமா இருந்தது, திரவியம் வேறதான், வேற வேற இல்லை, ஒரே திரவியம் தான், பேதம் இல்லாமல் இருந்தாலும் அவஸ்தாந்தரத்தா நிலைகள், வேறு நிலைகளை அது அடைஞ்சிடுறது, வேறு நிலைகளை அடையிறது. என்னை பார்த்து வாடா போடான்னு கூட்டிருந்தவா, நான் இத்தனை ஒன்று பையனா தெரியும், வாடா போடான்னு கூட்டிருந்தவா இன்னைக்கு என்ன பார்த்தா கை கூப்பிடுறா, கை கூப்பிடுறா. ஏன் நான் அதை கேட்டேன், நானு எது கை கூப்ப, போன வாரம் காந்தியத்துல இருந்தேன் உபாகரமா பைத்ராசம் சேவிச்சுட்டு வரேன், எங்க அப்பாவுக்கு சமமான வயசுக்கார், கொஞ்சம் சின்னவரோடதான், அவர்லாம் எங்களை டாக் போட்டு வளர்த்தவர், அப்படி வளர்ந்தோம். அவர் என்ன பண்ணார்னா என்னை பார்த்து கை கூப்பினார், என்ன தான் இது கை கூப்பிடுற அப்படின்ற, நான் எங்க தோப்பனா இருக்கு அத்தான் வருவார், ஆஹ் இது உன்னுடைய சுரூபம், என் சுரூபம் ஒண்ணும் இல்லை, ஒன்னும் இல்லை,
உங்க எங்க தோப்பனாருடைய பிள்ளை நான் அவ்வளவுதான், உமக்கு அது தெரியுமே அப்படின்னு. அந்த வளர்த்து ஏன் அப்படின்னா ஒண்ணு இல்லை, என்னை பார்த்தா அவரை காட்டிலும் வயதான மாதிரி நான் இருக்கேன், அவரை காட்டிலும் நான் வயதான மாதிரி இருக்கேன், அவர் என்ன காட்டிலும் எவ்வளவுதான் இருக்காரு, அதனால வயசான கிழவர் ஆயிட்டான் நாராயணன் அப்படின்னு எனக்கு கூப்பிடுற. இப்ப என்ன ஒரே ஆளுதான், நான் குழந்தையா இருக்கிறத பார்த்து வாடா போறான்னு கூட்டவருக்கு ஏன் மாறிச்சுனாக்க நிலை மாறித்த நிலைதான் மாறி இருக்கு. அதனால அவஸ்தான் தேசுஷ்யு நீ சொன்னீங்க நாம அசங்கியா விவகாரம் திசனா ஆகாரம் காலம் இதெல்லாம் அவைகள்லாம் இந்த நிலையை அடைகிறதுனால வர்றதே தவிர்த்து வஸ்துதக வஸ்து மாறல, வஸ்து மாறல, வஸ்து மாறினா நீ சொல்லலாம் வஸ்து மாறல. சரி இப்பயே நாங்க சொன்னதை ஒத்துனா உனக்கு என்ன ஆயிடும், என்ன விரோதம் வந்துடும் அப்படின்னு நோ சேர்ந்து அது மாதிரி நீ ஒத்துக்கல என்னாக்க அம்ச அம்சி நோகோ அம்சம் அவயவம் அம்சி அவயவி இந்த ரெண்டுத்துக்குமே ஸ்பருஷவத்துவ அவிசேஷாது, ரெண்டுத்துக்கும் ஸ்பருஷம் ஒண்ணுதானே, ஒரே கடம் கடத்துல மண்ணு அவயவமா இருக்கு, கடம் அவயவியா இருக்கு, இது ரெண்டும் தனித்தனி தான் நீ சொல்ற, நீ வேற வேறன்னு சொல்ற, நீ வேற வேறன்னு சொன்னியாக்க சொன்னியானாக்க மண்ணு வேற கடம் வேற அப்படின்னு சொன்னாக்க ரெண்டும் ஒரே இடத்துல நம்ம பார்க்கணும், ஒரே இடத்துல பார்க்கணும், ஒரே இடத்துல இருக்கு எப்படி சொல்லலாம், அது ஒரே இடத்துல இருக்க முடியாது, காரணம் வேற காரியம் வேற மண்ணு வேற கடம் வேற நூல் வேற வஸ்திரம் வேற, அது ஒரே இடத்துல எப்படி இருக்கும், இது தனியா அது தனியா தானே இருக்கணும், ஆனா அப்படி இல்லையே லோகத்துல ஒரே இடத்துலதான் இருக்கு, ஏன் அப்படின்னா மண்ணுதான் கடமா மாறிடுச்சு, கடம் தான் இதுவா மாறிடுச்சு. எங்க இதுல சொல்லுவா ஒரு மியூசியம், அந்த மியூசியத்துக்கு ஒருத்த வந்தான், ஒரு மண்டபோடு இருந்தான், அந்த மண்டபோடு வந்து பார்த்துட்டு ஒருத்தன் சொன்னா இந்த மண்டபோடு கிருஷ்ணதேவராயர் ராஜா இருந்தாரு அவருடைய மண்டபோடுன்னு சொன்னான், உடனே ஒருத்தன் கேட்ட ரொம்ப சின்னதா இருக்கே அப்படின்னு, அதுக்கு அந்த கைடு சொன்னானா இல்ல அவர் சின்ன வயசுல இருந்த மண்டபோடு இது அப்படின்னு, சின்ன வயசுல இருந்த மண்டபம் இது இது பைத்தியகாரத்தனமா இல்லையாது, இதை பரிகாரத்துக்கு நம்ம பாக்குறமே தவிர்த்து வசதாக ஒரே வசதி தானே மாறுறதுங்க, அதனால அதை எப்படி இது பண்ண முடியும், அதனால ஸ்பருஷவத்த அபிசேஷா ஸ்பருஷவத்துவ ரெண்டுத்துக்கும் ஸ்பருஷம் தனித்தனியா இருக்குது, தனித்தனியா இருக்குன்னு நீ ஒத்துக்கணும், தனித்தனியா இருக்குதுன்னு சொன்னியானாக்க அப்போ பரஸ்பரம் உபயோ பிரதிஹதி விரோதம் வந்துருமே, ஒண்ணுக்கு ஒண்ணு பிரதிஹத்தின்னா தடை தடை வந்துடும், இது இருந்தா அது இருக்க முடியாது, அது இருந்தா இது இருக்க முடியாது, கடம் இருக்கிற இடத்துல படம் இருக்காது, கடம் வச்சிருக்கேன் பூதளத்துல அந்த கடத்தை எடுத்தாதான் அந்த இடத்துல நான் படத்தை வைக்க முடியும், வஸ்திரத்தை வைக்க முடியும், வஸ்திரத்தை வச்சாதான் எடுத்தாதான் கடத்தை எடுக்க முடியும் வைக்க முடியும். இப்போ அதே மாதிரிதானே இப்ப நீ சொல்றது கடை வேற படம் வேறன்னு எப்படி சொல்லுவியோ அந்த மாதிரி கடம் வேற அதுல இருக்கிற அவயவயமான மண் வேறன்னு நீ சொல்ற, அது ரெண்டும் எப்படி ஒரே இடத்துல இருக்கும், அதனால கடா இருந்ததுன்னா அந்த மண்ணை தள்ளிடும், மண் இருந்ததுன்னா கடத்த தள்ளிடணும், அந்த மாதிரி நீ ஒத்துக்கிறியா, ரெண்டும் ஒரே இடத்துலதான் இருக்கு. நாங்க என்ன சொல்றோம் அதுக்கு, நிலைதான் வேறையா இருக்கு மண்ணுதான் கடமாமா இருக்கு, அதனால ஒரே இடத்துல ரெண்டும் இருக்கு, ரெண்டு கூட இல்லை அந்த இடத்துல, ஒரு நிலை இருந்தது இப்ப இன்னொரு நிலை இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம், நாங்க ரெண்டா நாங்க ஒத்துக்கலையே அபேதம் தானே ஒத்துட்டு இருக்கோம், அதனால ஒரே வஸ்துதான் காரியமாக மாறுகிறது, இதான் சத்காரியவாதம்னு நாம சொல்றோம், ஏற்கனவே நம்ம சொல்றோம். ஆகையினால இந்த சத்காரியவாதத்தை இங்க சொல்றதுனால இவன் வைசேஷிகன் சொன்னானே அவன் சொல்றது இந்த இடத்துல அசத்காரியவாதம், அது வராது, அது வரவே வராது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமா இருக்கு. இப்ப பாருங்க காரியோபாதான பேதே ந கதம் அதிக தத் கௌரவாதே ஸ்வகாரியம் நான்யத்தம் நாம சங்கியா வியவஹிருதி திஷணாகார காலாதி பேதை
திரவியாபேதேபி அவஸ்தாந்தரதஹ இஹது தே பத்ரதாடங்கவஸ்யுஹ நோ சேத் அம்சாம்ஷினோ ஸ்யாத் பிரதிஹதிருபயோ ஸ்பர்ஷவத்வா விதேஷாத். கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணஜாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. ஹரியே.